தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்புக்கு வந்து பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றிய ஒரு டீட்டெயில், அதாவது நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது நம்மளுடைய கல்வி கிங் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது 10ஆம் வகுப்புக்கு வந்து ஒரு மாநில அளவான தேர்வு வந்து வரப்போகுது அப்படி சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த தேர்வு கம்பல்சரி நம்ம எழுதணுமா இல்லையான்ற விவரங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா, அது சம்மந்தப்பட்ட விஷயம்தான். என்னென்னா, அதில் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க நமக்கு அந்த வீடியோவில் மாணவர்கள், இதை கம்பல்சரி எழுதி தான் ஆகணுமா, எழுதாமல் இருந்தால் என்ன, எழுதனா என்ன அப்படின்றது ஒன்றும், இரண்டாவது ஒரு நீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10ஆம் வகுப்பு அப்டேட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீட்டை பற்றி நம்ம பேசலாம். 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மாநில அளவில் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 10ஆம் வகுப்புக்கு. மாநில அளவில் தேர்வு அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ஆவரேஜ் மார்க் இல்லாமல் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது கம்பல்சரி கிடையாது, இது வந்து விருப்பம் உள்ளவரை மட்டுமே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டேட் எப்போன்றதால் அவங்க சொல்லலை, ஆன்லைனில் ஆஃப்லைனில் அதை பற்றியும் சொல்லலை, விரைவில் சொல்லுவாங்க அதை பற்றி. ஒன்று வந்து ஆல் பாஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு ஒரு மார்க் ஷீட் தர முடியாது, ஒரு ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்னு சொல்லி பிரித்து கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து ப்ளஸ் ஒனில் அட்மிஷன் நமக்கு எந்த குரூப்பில் எடுக்க போகிறோம் அப்படி அவங்க மார்க் வெயிட்டேஜை பொறுத்து அந்தந்த குரூப் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக அந்த குரூப் வந்து பிரிக்கணும், அதுக்கு மார்க் தேவை, அந்த மார்க்குக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஒரு தேர்வு வைக்க போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கூட வரும், அது அந்த மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ளஸ் ஒன்னுடைய அட்மிஷன் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க எல்லோரும் ப்ளஸ் ஒனுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு, அதுக்கு பர்மிஷன் கிடச்சிது, அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த மாணவர்களுக்கு மாநில அளவில் எக்ஸாமில் கலந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது பியூர்லி ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து போயிட்டு நீங்கள் அந்த மாநில அளவில் தேர்வு அட்டன் பண்ணினா நல்லதுன்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லாத மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் 35 35 35 அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க் கொடுத்து உங்களை பாஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. மார்க் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த தேர்வில் போய் கலந்துக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டு. அது அந்த விவரங்கள் தான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுகளுமே, அதாவது ப்ளஸ் டூவும் சரி டென்த்தும் சரி சிபிஎஸ்இ எல்லா தேர்வுமே நமக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ப்ளஸ் டூ தேர்வு நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எழுதுறதுக்கு மாணவர்களுக்கு. அது இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி கம்பல்சரி ப்ளஸ் டூ தேர்வு நடத்தி முடிக்கணுன்றதும் ஒரு கட்டாயம் இருக்குது, அதனால் அதுக்கு முன்னாடி நடத்துவாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நமக்கு நீட் எக்ஸாம் வருது. இப்போ இந்த நீட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து முன்னாடி அதாவது ப்ளஸ் ஒன்க்குரிய சப்ஜெக்டை படிக்காமல் தான் இருந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, ப்ளஸ் ஒன் படிக்கும்பொழுது அதை பெருசாக படிக்காமல் ப்ளஸ் டூக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஆல் பாஸ் லாஸ்ட் இயர் ஆல் பாஸ் சிஸ்டம்லாம் இருந்தது, அதனால் நிறைய பேர் ப்ரொமோட் ஆகியிருப்பாங்க. அதனால் படிக்காத இருந்த மாணவர்கள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ப்ளஸ் ஒன் சப்ஜெக்டை மெயினாக படிங்க. ஏன்னா அதிக வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% வெயிட்டேஜ் வந்து நமக்கு ப்ளஸ் ஒன் சாப்டர்லேருந்து வருது. ப்ளஸ் ஒன்லேருந்து நீட்டுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா ப்ளஸ் டூ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. இது ரெண்டையும் நீங்கள் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எம்சிக்யூஸி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய கோச்சிங் கிளாஸில் கோச்சிங் சென்டரில் கொடுத்த புக்ஸு அது இல்லாமல் இப்போ நாம் டிஸ்கிரிப்ஷன்ஸில் புக்கு லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படித்தாலும் சரி, எதை படித்தாலும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. முக்கியமாக எம்சிக்யூஸும் முக்கியமாக படிக்காது. திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயங்கள், எல்லா வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களே இது தான். உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை எந்த அளவுக்கு ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதனால் கம்பல்சரி அதை நீங்கள் பண்ணணும். எல்லா எக்ஸாம் தள்ளி போச்சு, அதனால் நீட் எக்ஸாம் தள்ளி போகும் அல்லது கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு கனவுலையும் நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 99% வாய்ப்பு, அதனால் அது நடக்கும்.
ஃப்ரெஷராக இருக்கிற எல்லாருமே வந்து கம்பல்சரி இதை படிங்க. ரிப்பீட்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க ஏற்கனவே படித்தும் இருப்பாங்க, அவங்களும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ மெயினாக கொடுத்தது. வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.